நேற்று காலையில் காசிமேடு மீன் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. போட்டுகளும் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. மீன் விற்பனை செய்கிறவங்களும் கம்மியாக தான் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் வாங்க வரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஆட்களே வரலை. மீன்கள் வந்து நிறைய கூட கூடையாக இறக்கி வச்சுருந்தாங்க போட்டுகள்லேருந்து. ஆனாலும் விற்பனைக்கு வராததுனால கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போட்டிலேருந்து இறக்கின மீன்கள் எது சேல் ஆகலையோ அந்த மீன்களை மறுபடியும் வந்து அவங்க போட்லேயே ஐஸ் போட்டு வச்சு உள்ளே ஏற்றிட்டாங்க. பாருங்கள் அந்த கூட்டத்தை, அவங்க கொஞ்சம் பேர் தான் அங்கே எங்கேயுமா வந்துட்டுருக்குறாங்க. மீன்கள் வந்து நிறைய மீன்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மணி 3:45 இருக்கும். அந்த டைம்லேயே ஆட்கள் வரல, ஏன்னா 2 மணிக்கெலாம் வந்து மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனை தொடங்கிடுவாங்க. ஆனால் அந்த டைம் கடந்து கூட எதுவுமே மீன் வாங்குறதுக்கு ஆட்கள் வரலை. நானும் ஏதாவது கம்மியான கூடைகளில் மீன் இருந்துச்சுன்னா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தேன். எங்கேயுமே அந்த மாதிரி மீன்கள் கிடைக்கல. அதனால் நானும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அந்த கம்மியான ஒரு கூடையில் கம்மியாக வச்சுருப்பாங்க, அதாவது கால் கூடையோ கால் கூடைக்கு கம்மியாகவோ மீன்களை வச்சுருப்பாங்க. அந்த மீன்களை வந்து அவங்கள பொறுத்தளவுக்கும் ஒரு 4-5 கூட ஃபுல் கூடை வச்சுட்டு மிச்சதை வந்து கம்மியாக இருக்கிறத அப்படியே ஒரு கூடையில் போட்டு வச்சுருவாங்க. அந்த கூடைகள் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு லாபமாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட வீட்டிலேருந்து நம்ம வாங்குகிற மீன்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது வெளியில் வச்சு அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வரதாக இருக்கும். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயுமே அந்த மீன் கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் இருந்துச்சு. அது என்ன மீன்னே தெரியல. அந்த மீன் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருக்கிறேன். அந்த மீன் வந்து ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சங்கரா மீன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீன் தான் ஒரு இடத்துல கிடச்சிது. அந்த மீன் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மீனுடைய டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. வறுத்த சாப்பிட்டு பார்த்தாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். என்ன மீன் சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.